அனைவருக்கும் ஹாப்பி சபத். இன்றைய நாளில் சபைகளுக்கு ஆலோசனைங்கிற புத்தகத்திலிருந்து அத்தியாயம் 55 பற்றி பார்க்க போகிறோம். என்ன தலைப்பின் கீழாக பார்க்குறோன்னா, வைத்திய ஊழியம்ங்கிற தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். வைத்திய ஊழியங்கிறது எப்படின்னா, சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தோன்மே அதான் மேற்கோள் பண்ணி காட்டுறாங்க. அடுத்து இது வந்து எப்படின்னா, அநேக வீடுகளுக்கு இந்த சத்தியம் போகிறதுக்கான ஒரு திறவுகோலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வைத்திய ஊழியம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மெய்யான ஊழியமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஒரு நிலைப்படுத்துது. ஒன்று ஆவிக்குரிய விஷயத்தையும், இன்னொன்று சரீர விஷயத்தையும் ஒரு நிலைப்படுத்துறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஊழியம் வந்து ஒரு மெய்யான வைத்திய ஊழியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கடவுள் நமக்கு நிறைய தாளந்து கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தாளந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த அறிவையும் அனுபவத்தையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வைத்திய ஊழியத்தை திறம்பட செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. சிலவங்க ஓகே சரி சொல்லுவாங்க, இன்னொருத்த மற்றவங்க ஏற்றுக்க மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ உடம்புல ஒரு உபாதை இருக்குதுன்னு நம்ம தெரிந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொல்லி நம்ம அது வழியாக நம்ம வந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு சீக்கிரமாக புரியும். அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுறதுக்கு ஒரு ஏதுகோளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ நம்மளோட பெரிய வைத்தியர் யாராக இருக்காங்க, நமக்கு பரம வைத்தியர் பரிகாரி நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் எதனா அதிக அநேக இடங்களில் நம்ம பைபிளில் பார்த்தா எதன் மூலியமாக தான் ஊழியம் செய்திருப்பார், இந்த வைத்திய ஊழியத்தில் மூலியமாக நிறையா பேரை சந்தித்து என்ன பண்ணார், அவங்களுக்கு குணப்படுத்தி அவங்களுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு போனார். அதுதான் இருக்கிறதுலே நல்ல ஒரு முறை அப்படின்னு கூட நம்ம இது மூலமாக அறிந்துக்கலாம். ஏன்னா கடவுள் அதிகமாக செஞ்ச ஊழியம் வந்து இதன் மூலியமாக தான் செஞ்சுருப்பாங்க. அதேமாரி அந்த நாட்களில் வந்து சீஷர்கள் போகும்போது கடவுள் வந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மத்தேயு 7:8 எடுத்தவர்கள் யாராவது இருந்தால் வாசிங்க. மத்தேயு 7:8 மத்தேயு 10:7-8 வசனங்கள். 10:7-8 சீஷர்கள் போகும்போது கடவுள் வந்து இந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க, ஊழியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதுலேருந்தே தெரிது வைத்திய ஊழியம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதாக அப்பையிலேருந்து ஆதியிலேருந்து இருக்குங்கிறது இது மூலயமா நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து அதை நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சரீரம் ப்ளஸ் ஆவி ரெண்டு இணைக்கிற ஒரு ஊழியமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கையாளும் போது ஒரு கடவுளோட கீழ்படுகிறது, அவர் வார்த்தைக்கு கீழே இறங்கி நம்ம என்ன பண்ணும், இந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஊழியன்னா வைத்திய ஊழியனா வெறும் உடம்பு முடியாதவங்க படுக்கையில் இருக்கவங்கள அவங்கள சுகம் பண்ணுறது அது மாத்திரம் இல்லை, இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒருத்தவங்க மன சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு போய் நம்மளால மன ஆறுதலை கொடுக்கறது, பசியாக இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம போயிட்டு ஆகாரம் கொடுக்கறது, அவங்க அதேமாரி வந்து ஏதோ ஒரு பாரம் அவங்க மனதளவில் ஏதோ பாரத்தோடு இருக்கலாம், உலக கவலையோடு இருக்கலாம், அவங்களுக்கு போய் இந்த ஊழியம் செய்து கூட அதுவும் ஒரு விதமான வைத்திய ஊழியத்தை தான் குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து இப்போ நார்மலாக பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறதோட ஒரு அதிகம் உள்ள ஒரு சக்தி வாய்ந்தது எதுனா இந்த வைத்திய ஊழியம் அப்படிங்கிறத மேற்கோள் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உடன் ஊழியக்காரர்களாக மாறுறோம். ஏன்னா அவங்க கெட்டு போகிறாங்க, கெட்டு போகிற ஆத்துமாக்களை நம்ம வைத்திய ஊழியம் மூலமாக அவங்கள வந்து திரும்ப நல்வழிக்கு கொண்டு வரத்துக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது எதுனா இந்த வைத்திய ஊழியம் செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால் நிறையா இடத்துல நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்தாபனங்களை ஏற்படுத்த சொல்கிறாங்க. இதேமாதிரி ஆரோக்கிய விதிகளை செய்கிறதுக்கான ஸ்தாபனங்களை ஏற்படுத்த சொல்கிறாங்க. இளஞ்சி வைட்ட அம்மையார் வந்து இதை முன்ன வைக்கிறாங்க, அதிக ஸ்தாபனங்களை ஏற்படுத்துங்க, அந்த ஸ்தாபனத்தில் எல்லாரும் வர மாரி இருக்கணும், ஐஸ்வர்யவான்களும் வரணும், ஏழைகளும் வரணும், அப்புறம் திக்கற்றவர்களும் அதை ஒடுக்கப்பட்டவர்கள் அவை எல்லாருமே வந்து ஆரோக்கியம் படுற மாதிரியான ஒரு ஸ்தாபனமாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம அவங்க நம்மக்கிட்ட அந்த ஊழியத்தை அவங்க நம்மக்கிட்ட வைத்திய ஊழியம் செய்கிறப்ப ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், வாழ்க்கையை குறித்ததான ஒரு நம்பிக்கை வரும். ரெண்டாவது அவங்க வந்து விசுவாசம் வளர ஆரம்பிக்கும்.
நம்மளா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்கிற ஒரு அன்பாவளும் ஒரு பரிவாலையும் அவங்களுக்கு நம்ம என்ன வரும், கடவுள் மேலே ஒரு விசுவாசம் வரும். அதனால் ஒரு அவங்களோட கடவுளோட சத்தியத்துக்கு கொண்டு வரத்துக்காக நம்ம செய்கிற காரியங்களை பிரதான காரியமாக நம்ம எதை முன்ன வைக்கணும்னா, இந்த வைத்திய ஊழியத்தை வைத்து நம்ம செஞ்சோன்னா இந்த காலகட்டத்தில், ஏன்னா இந்த காலகட்டத்தில் நோய்கள்ங்கிறது ஏராளமாக இருக்குது, மற்ற ஊழியத்தோட இந்த ஊழியத்தை நம்ம செய்யும்போது அநேக ஆத்துமாக்களை நம்ம வந்து ஆலயத்திற்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு உபகாரணமாக நமக்கு இது பயன்படுது. கடவுள் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி. நான் ஒரு சிறு சாட்சியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் கொள்ளிடம் பகுதியில் வந்து